இல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களே, சமீபத்தில் ஒரு நாளைக்கு முன்பு இந்தியா நாடு முழுக்க அறிந்த ஒரு நபர், டாடா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் மரணித்திருக்கிறார். அந்த நபருடைய மரணம் நமக்கு ஒரு படிப்பினையை, அந்த வாழ்க்கையை நமக்கு சொல்லி தருகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இந்தியாவில் பல தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள். அந்த தொழிலதிபர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு சொன்னா, பல நேரங்களில் வெறுப்பு தான் ஏற்படும். சமீபத்தில் கூட ஒரு தொழிலதிபர் திருமணம் முடிக்கிறார் அவங்க பிள்ளைக்கு, அதுக்கு செலவு என்ன சொல்லப்படுது, 5000 கோடி. பார்க்கும் பொழுது ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன தோணும், ஏய் ஒரு 1 கோடி ரூபா இருந்தா நான் வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்துருப்பேனே, ஒரு 10 கோடி இருந்தா என் தேவை பூர்த்தி ஆயிருமே, இப்படி அநியாயமா கல்யாணத்துக்கு செலவு பண்றானே என்று சொல்லி, அந்த தொழில் அதிபர்கள் செய்யக்கூடிய அவங்களுடைய அந்த பல பணத்தை கையாளக்கூடிய விதம் என்பது மக்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும், வெறுப்பை ஏற்படுத்தும். ஆனா இந்த டாடா என்று சொல்லக்கூடிய நபர் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருக்கிறார் என்று சொன்னால், பொதுவாக எல்லா மக்களும் வந்து அவரை அதை படித்து உணர்ந்த மக்களுக்கு ஒரு நல்ல மனிதர் என்ற பெயரை வாங்கி இருக்கிறார். என்ன காரணம், அவட்ட என்ன அப்படி அம்சம் இருந்தது என்று சொன்னால், எளிமை என்ற ஒரு அம்சம் அவட்ட இருந்து. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவரை பார்க்கும் பொழுது ஒரு பந்தா ஆடம்பரம் அப்படிலாம் இல்லாம வாழ்ந்த ஒரு மனிதர். இது ஒரு பக்கம். இன்னொன்னு என்னன்னு சொன்னா, அவர் ஏழைகளுக்காக சாமானிய மக்களுக்காக சில விஷயங்களை செய்திருக்கிறார். அது நிறைய பட்டியல் போடலாம், அது ஒரு பக்கம். அப்ப ஒரு மனிதருடைய இஸ்ஸத், அவருடைய அந்த மரியாதை கூடுகிறது என்று சொன்னால், ஏழை மக்களை திரும்பி பார்க்கிறார், அதே நேரத்தில் எளிமையை கடைபிடிக்கிறார். இப்ப இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு சொன்னா, தெரிந்தோ தெரியாமலோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பாணியை கடைபிடித்திருக்கிறார் வாழ்க்கையில சில அம்சங்கள்ல. என்ன அம்சங்கோ, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எளிமையை கடைபிடித்தார்கள். எப்படி எளிமை, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அமர்ந்திருந்தாங்க ஒரு சபையில அப்படின்னு சொன்னா, வெளியூர்ல இருந்து வந்து வரக்கூடியவர்கள் யார் இந்த முகமது, இல்ல யார்பா முகமது அப்படின்னு கேட்கணும். இவர் தாங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்ன பிறகுதான் அவருக்கு தெரியும், இவர் தான் ரசூலுல்லா. அப்படின்னா என்னது, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பந்தா பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்கள்ட்ட கிடையாது. ஒரு அரசன் அப்படின்னு சொல்லி தலையில போட்டு ஒரு ஒரு பூஜாவை போட்டுக்கிட்டு இதெல்லாம் கிடையாது ரசூலுல்லாட்ட. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களோடு மக்களாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பத்துல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. எப்படி, போர்க்களத்துக்கு போனாங்கன்னா வாகனம் இருக்காது, 3 பேர் போனாங்கன்னா ஒருத்தர் நடக்கணும், 2 பேர் உட்காரணும், அதுல ஒருத்தர் நடப்பாரு, ரசூலுல்லாவும் நடந்து போன. இது ஆரம்ப வாழ்க்கை. கடைசியில மரணிக்கக்கூடிய தருவாய், 62 வயசுல அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜுக்கு போனாங்க. கடைசி ஹஜ்ஜு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹஜ்ஜில அரசன் தானே, அல்லாஹ்வுடைய தூதர் மன்னர் தானே, அப்ப வாழ்க்கை மாறி இருக்கணும் இல்ல, எல்லாம் அவங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து காலில் கொட்டக்கூடிய அளவுக்கு இருக்கணும்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அங்கேயே என்ன பண்ணாங்க தெரியுமா, ஹஜ்ஜுக்கு போறாங்க. கடைசி ஹஜ்ஜு, வாழ்க்கையில செஞ்ச ஒரே ஹஜ்ஜு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தாகம் ஏற்படுகிறது, தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது. மக்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஏற்பாட்டை செய்து வரிசையில் நிப்பாட்டி தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லா நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க அவங்களுடைய கூடாரத்துல அமர்ந்து கொண்டு என்ன செஞ்சிருக்கலாம், தண்ணி ஆர்டர் பண்ணிருக்கலாம். கொண்டு வான்னு சொன்னா நூத்துக்கணக்கான சஹாபாக்கள் ஓடி வந்து கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மக்களோடு மக்களாக நின்று வரிசையில நின்று எதிர்க்க இருக்கக்கூடியவருடைய கால் அல்லாஹ்வுடைய தூதருடைய கால் படும், பின்னாடி வரிசையில் இருக்கக்கூடிய கால் கை ரசூலுல்லாஹி மீது படும். அப்படிப்பட்ட சூழலில் வந்து நிற்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அதைத்தான் விரும்பினார்கள், அதைத்தான் செய்து காட்டினார்கள். மக்களோடு மக்களை நின்று தண்ணி வாங்கி குடிக்கிற அளவுக்கு ஒரு மன்னரை நீங்கள் பார்த்தது உண்டா, கூட சேர்ந்து உட்கார்ந்து வேணா பார்த்துருக்கிறோம், வரிசையில நின்று தண்ணி வாங்குறதுக்கு நின்ற ஒரு தலைவரை பார்த்தது உண்டா. அப்ப நமக்கு இந்த செய்தி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், தெரிந்தோ தெரியாமலோ அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியை யார் பின்பற்றி விட்டாலும் அவங்களுக்கு இந்த உலகத்துல கண்ணியம் கிடைத்து விடும். வறுமையில விஷயம் வேற. டாடா அவங்க ஒரு பார்சி என்று சொல்லக்கூடிய ஒரு மதத்தை சார்ந்தவர், அது அவங்களுக்கான விஷயங்கள்லாம் வேற ஒரு விஷயம். உலக இந்தியாவில் ஒரே ஒரு கோயில் தான் இருக்குது, நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் நெருப்பு கோயில் இருக்குது என்று பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் அவருக்கு ஒரு கண்ணியம், ஒரு இஸ்ஸத் கிடைக்குதுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய ஃபார்மட்ல சில விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க, அதன் காரணமாக அவர் என்றைக்கும் போற்றப்படுவார் இன்ஷா அல்லாஹ். நாமும் என்ன செய்யணும், நமக்கு பணபலம் இருக்கலாம், உடல்ல ஆரோக்கியம் இருக்கலாம், எது இருந்தாலும் எளிமையோடு பிற மக்களை நேசிக்கக்கூடிய மனதோடு நாம் வாழ்ந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் கண்ணியப்படுத்துவான். அதுல மாற்றுக் கருத்து இல்லை என்பதை கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.